இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க கூடியது அதாவது வண்டி எண் நம்ம வந்து வண்டி வாகனத்தோட எண் இருக்கு பாத்தீங்களா இந்த எண் நிறைய பேர் கேட்பாங்க அதாவது TN நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும்போது TN வந்திருக்கு இப்ப சென்னையில வந்து 10 இருக்கு கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 37 38 இதெல்லாம் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்னுடைய அந்த கோட் இருக்கும் இல்லையா அது அடுத்து பார்த்துட்டேன்னா நம்ம வந்து ஒரு ஆல்பாபெட் இருக்கும் AB BC BD இப்படி வந்து அதுல இருந்துட்டிருக்கும் அதுக்கு அப்புறம் பின்னாடி வர எண் நிறைய பேர் கேக்குறது உண்டு சார் இது அத்தனைமே டோட்டலா வந்து எண்ணிக்கையில கூட்டணுமா இல்ல அந்த நம்பர்ஸ் மட்டும் எண்ணிக்கையில கூட்டணுமா அப்படினு கேட்டிருப்பாங்க பொதுவாவே பார்த்துட்டீங்க அப்படினு சொன்னா நம்பரை முழுக்கா கூட்றது ஒரு வகையான அஸ்ட்ராலஜி அதாவது நியூமராலஜியோ அதுக்கு அப்புறம் அந்த தனிப்பட்ட நம்பர் வரது பாத்தீங்களா அந்த நம்பர் வந்து அது ரொம்ப முக்கியம் சோ நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னாலே போதும் மேல இருக்க கூடிய அந்த ஆல்பாபெட்ஸ் எல்லாம் பெருசா தேவை இல்லன்னு சொல்லலாம் அந்த நம்பர் வந்து பொதுவா என்ன அதிர்ஷ்டமான வண்டி வாகன எண் நான் எடுக்கிறேன் இது எனக்கு என்ன அதிர்ஷ்டமா இருக்கும் இன்னைக்கு அதை பத்தி தான் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல பேச போறோம் சார் வண்டிங்கிறது ஒரு பெரிய யோகம் சார் நம்ம வந்து ஃபேன்சி நம்பர் நான் ஃபேன்சி நம்பர் எடுத்தேன் இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு மேலும் 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 வண்டி வந்திருக்கு ஒத்துக்கிறீங்க இல்லையா சார் இந்த வண்டி எப்போ வாங்கினோ இல்லையான்னு தெரியல அதுல இருந்து எனக்கு புதுசா வண்டியே இல்லை நான் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வண்டி வாங்குவேன் ஆனா பாருங்க என்னால எடுக்கவே முடியல அப்படியே நிறையா சார் இந்த வண்டியில இருக்கும்போது எவ்வளவு காசு வச்சிருந்தேன் தெரியுமா பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் அதே மாதிரி பழைய வண்டியா எங்க வீட்டுல அப்படியே நிக்கும் சார் ஏன்னா கஷ்டப்படுற காலத்துல இதெல்லாம் நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருந்துருப்பா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி விற்கவே முடியாது அது என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு போகாது இப்படியும் இருந்துட்டு இருக்கும் சில பேர் காசே கிடையாது ஆனா இந்த வண்டியை போய் நான் டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் சார் எனக்கு ஒரு ராசியான வண்டி இது வேற யாரும் ஓட்ட விட மாட்டேன் இப்படின்னு சொல்றவா நிறைய பேர் இருப்பா சரி ஆனா அதற்குண்டான நம்பர் ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா சில பேர் வண்டியை வித்துட்டு இந்த வண்டியை வித்திருக்கவே வேண்டாம் தெரியுமா உங்களுக்கு அது இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்ற யோகத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு வண்டி எண் இந்த வண்டி எண் வந்து எந்த நம்பர்ல அமைஞ்சா ரொம்ப ராசி பொதுவாக 369 இது ரொம்ப விசேஷங்க 369 இதுல எடுத்துட்டேன்னா ரொம்ப அனுகூலியமா இருக்கும் 3 அப்படிங்கறது பார்த்துட்டோம்னா குருவுடையதாகும் 6 சுக்கிரனுடையதாகும் 9 செவ்வாயுடையதாகும் வாகனங்களுக்கு ரொம்ப உரியது அப்படின்னு சொல்லலாம் இதை எடுத்துட்டேன்னா ரொம்ப விசேஷகரமா இருக்கும் ஃபேன்சியான நம்பர்ல இது ரொம்ப உகந்ததா இருக்கும் இது பொதுவா எல்லாத்துக்குமே நான் சொல்றது பொதுவாக எல்லாத்துக்குமே அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிறந்த எண் இருக்கு பாத்தீங்களா உதாரணத்துக்கு அவங்க 27ல பிறந்திருக்காங்கன்னா 9 26ல பிறந்தா 8 அவங்க பிறந்த எண்ணுக்கு தகுந்த வாகனம் எடுக்கிறது இன்னும் மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த எண்ணில் நம்ம வாகனம் வச்சுக்கிறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்திலையும் அதே சமயத்துல பார்த்துட்டோம்னா கிரகங்களுடைய சாஸ்திரங்கள்லயும் எண்ணுக்கு வந்து ரொம்ப மகத்துவங்கள் அதிகமா இருந்துருக்கு எண் கணிதம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஒரு உப விஷயங்கள் தான் அதாவது உப விஷயங்கள் தான் எண்ணுங்கிறது ஒரு உப விஷயங்கள் தான் ஆனா அதுதான் பிரதானம் அப்படிங்கிறது கிடையாது பிரசன்னத்துக்கு ஆருடத்துக்கு எண்களை நம்ம நிறைய பயன்படுத்துறது உண்டுங்க ஆக இந்த எண் வந்து அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா இருக்கு அதுல ரொம்ப விசேஷம் 369 இந்த எண்ணில் வந்து வாகனம் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கூட்டு எண்ணாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அதை தவிர இன்னும் பிரத்யேகமாக பலம் வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல் வாய்ந்த ஒரு எண் வேணும் அப்படின்னு சொன்னால் அது அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்கு அந்த எண் அவங்க வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறையா அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருக்கிறவங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க அதிர்ஷ்டத்தை நம்பி எடுக்கக்கூடிய அந்த எண் அது அவங்க வாழ்க்கையே மாட்டிருக்கும் இப்போ நிறையா நம்ம செய்திகளில் கூட அதை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்மளுடைய வாகன எண் நம்ம வாழ்க்கையே மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாகன எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருந்ததா அது வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு ஒரு துணையாக இருக்குங்கிறது உண்மை சரி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி